புதுக்காலம் மூன்றாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் சாமுவேல் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 1 தொடக்கம் 7 வரை, 10 தொடக்கம் 17 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் இரு மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாய் இருந்தன. ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகவே அவனது உணவையுண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளில் நின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும், இரக்கமின்றி இவன் இதை செய்ததால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினான். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன், இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கிக் கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ராயேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய், ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று கூறினார். பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையில் நின்று அவரை எழுப்பச் சென்றனர். அவருக்கோ விருப்பமில்லை, அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 35-41 முடிய. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம், வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார்.
காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய முதல் வாசகத்தில் நாத்தான் என்ற மன வலிமை நிறைந்த தைரியமான இறைவாக்கினரை பற்றி வாசிக்கிறோம். ஒரு பக்கம் தாவீது கடவுளுக்கு அஞ்சுகின்ற நல்ல மனிதராக இருந்தாலும், இன்னொரு பக்கம் தன்னோடு ஒத்துப்போகாதவர்களை கொலை செய்வதற்கும் தயாராக இருப்பவர் என்பதையே உரியாவை கொன்றதன் மூலம் வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில், நீ தவறு செய்து விட்டாய் என்று அரசராக இருந்த அவரை பார்த்து சொல்ல வேண்டும் என்றால் நாத்தானுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்க வேண்டும்? இறைவனது செய்தியைத்தானே நாத்தான் எடுத்துரைத்தார் என்று நாம் நினைக்கக்கூடும். அன்பிற்குரியவர்களை, பழைய ஏற்பாட்டை உற்று நோக்குகின்ற பொழுது இந்த இறைவனது செய்தியை எடுத்துரைத்த பல இறைவாக்கினர்கள் அரசர்களாலும் பிற மக்களாலும் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், கொடூரமாக துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நாத்தான் தாவீதை கண்டிக்க சென்ற போது, இப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் அதை சந்திக்க தயார் என்கிற மனநிலையோடு சென்ற நபராகவே காணப்படுகின்றார். இருப்பினும் நாத்தான் இந்த அளவிற்கு மன வலிமை உள்ளவராக தைரியமானவராக செயல்பட்டதற்கு காரணம், இறைவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்திருந்ததே. இன்றைய நற்செய்தியில் படகு அலைகளினாலும் புயலினாலும் அலைக்கழிக்கப்பட்ட வேளையில், படகின் பிற்பகுதியில் இயேசு தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்ததாக மார்க்கு எழுதுகிறார். படகு என்பது நம் வாழ்விற்கும், புயலும் அலையும் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கும் அடையாளமாக இருக்கின்றன. புயலாகிய பிரச்சனைகள் நம் வாழ்வை தாக்கும் போது சீடர்களைப் போல கலங்கி கதறி கண்ணீர் விடுகின்றோமா, அல்லது இயேசுவை போல மன அமைதியோடு நாம் தூக்கத்தை கூட இழக்காமல் இருக்கின்றோமா என்பதுதான் மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு முன்னால் எழுப்பும் கேள்வியாக இருக்கின்றது. படகில் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதுமே இப்படிப்பட்ட அமைதி நிலையில் இருந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மக்கள் அவரை மதிமயங்கி விட்டார் என்று பேசிக்கொண்ட நிகழ்வாக இருக்கலாம், அல்லது அவருக்கு பேய் பிடித்து விட்டது என்று சொன்னதாக இருக்கலாம், அல்லது தன்னை பின்பற்றியவர்களே தன்னுடைய போதனையினுடைய தன்மையை கண்டு அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஒதுங்கிச் சென்ற நிகழ்வாக இருக்கலாம், யோவான் 6:66, அல்லது தன் சீடர்களில் ஒருவரே தன்னை காட்டிக் கொடுத்த நிகழ்வாக இருக்கலாம். இதுபோன்ற புயல்கள் அவரது வாழ்வில் வீசிய போது அவர் பதறவில்லை, கலங்கவில்லை. படகில் நிம்மதியாக உறங்கியது போலவே வாழ்விலும் நிம்மதியாக இருந்தார். இதற்கான அடிப்படை காரணம், தந்தையாகிய இறைவன் தன்னோடு எப்போதும் இருப்பதையும், தான் தந்தையினுடைய கரத்தில் பாதுகாப்பாக இருப்பதையும் அறிந்திருந்தார், நம்பினார், உணர்ந்திருந்தார். இயேசு சீடர்களை பார்த்து, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்ற வார்த்தைகளை, ஏன் பயப்படுகிறீர்கள், கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களிடம் இல்லையா என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை படகில் பயணம் செய்யும் போது பிரச்சனையாகிய புயல்கள் வீசுவதை நாம் தவிர்க்க முடியாது. ஆயினும் இப்படிப்பட்ட நேரங்களில் இறைவனது உடனிருப்பை நாம் உணர்ந்தோம் என்றால் இயேசுவைப் போல கலங்காமல் வாழ முடியும். நாத்தானைப் போல அநீதியை சுட்டிக்காட்டக்கூடிய மன வலிமை படைத்தவர்களாக இருக்க முடியும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்வு என்பது அலைகள் இல்லாத கடல் போன்றது. அப்படிப்பட்ட ஒன்று எங்கும் இல்லை. எனவே பிரச்சனைகள் இல்லாத வாழ்வுக்கு ஏங்குவதை விட, பிரச்சனைகளை சரியான மனநிலையோடு அணுகும் மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வதே புத்திசாலித்தனமாகும். இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை அப்படிப்பட்ட சரியான மனப்பக்குவமாகும். ஜெபம்.
இறைவா, பிரச்சனைகள் வாழ்வில் தவிர்க்க முடியாதவை என்பதை உணர்ந்து அவற்றிலிருந்து தப்பிக்க முயலாமல் அவற்றை சரியான மனநிலையோடு எதிர்கொண்டு எங்களது அமைதியை இழக்காமல் வாழ வரம் தாரும். ஆமேன்.